ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அது என்னன்னா, ஒன் நேஷன் ஒன் எமோஷன் ஒன் ஐடென்டிட்டி, திஸ் 15th August பிரிங் ஹோம் த நேஷனல் பிளாக் அண்ட் செலிபிரேட் ஆசாதி கா அம்ரித் மோட்சவ் வித் ஹர் கர் திரங்கா. இவங்க நேஷனலிசம் பத்தி தான் நமக்கு தெரியுமே, இது என்ன புது உருட்டா இருக்கு? காலங்காலமா காட்டன், சில்கு, உள்ளு இல்லனா காதியில கைத்தறியில செய்யற இந்தியன் பிளாக தான் அபிஷியல் பிளாகா ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த ரூலை 2 மாசத்துக்கு முன்னாடி பிஜேபி கவர்மெண்ட் மாத்திருக்காங்க. நேஷனல் பிளாக் செய்யறதுக்கு மெஷின் மேட் பாலியஸ்டர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு. இப்ப இதுக்கு அதுக்கு என்னடா சம்பந்தம்? வர வர இப்ப இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எல்லா வீட்டுக்கும் நேஷனல் பிளாக் அனுப்பணும்னா மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணணும், சீப்பராகவும் இருக்கணும். அதுக்கு மெஷின் மேட் பாலியஸ்டர் தான் கரெக்டான சாய்ஸா இருக்க முடியும். இந்தியாவில டாப் பாலியஸ்டர் மேனுபேக்சர் யாரு அப்படின்னு தேடி பார்த்தா நம்ம அம்பானி. கூட்டி கழிச்சு பாருங்க, கணக்கு சரியா வரும். பெரியார் சொன்னது தாங்க, அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் தேசபக்தி. இதுதான் சொல்றேன்.